ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அப்புறம் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, இப்போ ஃபெஸ்டிவல் டைம் ஓகேங்களா. நார்மலி ஃபெஸ்டிவல் டைம் கோழியை வந்து நான் இப்படி தான் பொரிப்பேன். ஐ மீன் ஐ எம் கோரிங், ஆ இந்த ஸ்டைலில் தான் நான் பொரிப்பேன். அது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். கோழி வந்து ஐ மீன் சிக்கன் வந்து நான் எப்படி பொரிப்பேன்னு பாருங்கள். இங்கே வந்து ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், 3 இன்ச். ஓகே, வெட்டிட்டு வச்சுருக்கேன். சும்மா வெட்டிட்டு வைங்க, ஏன்னா நம்ம இது பிளாண்ட் தான் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே ஒரு 4-5 பல் பூண்டு, அதுவும் சும்மா வெட்டிட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 சின்ன வெங்காயம், அதுவும் சும்மா வெட்டிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஐ மீன் கறி லீஃப், 2 காம்பு கறி லீஃபு, அதுவும் சும்மா வெட்டிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சிராய், சிராய் வந்து 2 வெட்டிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சிராய் கிடைக்கலனா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. அப்பயும் இந்த கோழி பொரிச்சா சூப்பராக தான் வரும் ஓகேங்களா. அப்புறம் சோம்பு, பெரிய சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃப், இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே மொதல் நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இது வந்து நான் 1 கிலோ சிக்கனுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து கோழி எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகேங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு எப்போதும் நீங்கள் எலும்பு சைட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோ பாருங்கள், இது தான் இப்போ நம்ம அரைச்சிது, இது போட்டுக்குவோம் ஓகேங்களா. ஏன்னா கை மிச்சமாக உரைக்கும், அதனால தான் க்ளவ் போட்டேன் ஓகே. இங்கே பாருங்கள், ட்ரை சில்லி பேஸ்ட் எபிசோட் 3 இருக்கும் பாருங்கள் நான் எப்படி அரைப்பேன்னு. உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் இதை அரைக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு சோப்பு மிளகா போட்டு அரைச்சிக்கிங்க கூட ஓகே. ஸோ நான் ட்ரை சில்லி பேஸ்ட் போடுறதுனால நான் சோப்பு மிளகா போடலை இதை அரைக்கும் போது ஓகேங்களா. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மீன் ஃபிஷ் கறி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், கோழியில் மீன் ஓகேவா. ஸோ இதையும் போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் கறி லீஃப், அப்புறம் சால்ட், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து மெரினேட் பண்ணி நான் வந்து 1 ஹவர் விற்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு விற்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும். மினிமம் 1/2 ஹவர் ஓகே ஓகேங்களா. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலைங்க இருக்குது, அதனால எப்படியும் 1 ஹவர் பிடிக்கும். இதை நான் மெரினேட் பண்ணி விற்கிறேன், பொரிக்கும் போது நான் சொல்கிறேன் என்ன செய்யணுன்னு, வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளார் தப்பங் ஜாகும் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது இதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இரும்புச்சட்டி வச்சு எண்ணெய் வச்சுட்டேன். தேவையான எண்ணெய் வைங்க ஓகேங்களா. முதல் எண்ணெய் சூடாகணுன்னா கறி லீஃப் பொரிச்சுக்குவோம், கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் போடணும், கலர் அதோடய கலர் மாறுறதுக்குள்ளார நம்ம எடுத்துடணும். நெக்ஸ்ட் பண்டான் லீஃப் போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா பொரிக்கும், அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோழியை போட்டுக்கலாம். ரொம்ப ஒரேடியாக போடக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் இந்த கோழிக்கெலாம் கொஞ்சம் இடம் கொடுங்க. ஸோ நல்லா கோல்டன் கலராக வரும்போது நம்ம எடுக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட பாருங்கள்,
எப்படி இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு, கலரும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துடலாம் இதை. இதே மாதிரி இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் பொறிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் இருக்காது, ட்ரையாக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் நான் பொறிப்பேன் எப்போதுமே, எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் டைம் இப்படி தான் செய்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட மங்கள போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கோழியை பொறிச்சிட்டேன், நல்லா வாசம் பாருங்கள். அது வந்து மேலெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும், உளுக்கு வந்து ஜூஸியாக இருக்கும். நல்லா வாசம் சரிங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நார்மலி சிக்கன் இப்படி தான் செய்வேன், வீட்டில் கோழி பொறுக்கிற டைம்லாம் இப்படி தான் செய்வேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிகாஸ் இந்த சில்லி பேஸ்ட் போட்டிருக்கோம் பா, நல்லா இருக்கு. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் யார் யார் ஏற்கனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என்னோடய லிங்க்கை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.